மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய முட்டையின் விலை. இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். இலங்கையில் மீண்டும் கோவிட் அலை. அவதான வலயத்திற்குள் செல்லும் முழு நாடும். இரு பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தாயும் பலி. முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முட்டையின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. நாரகன்புட்ட, வெலிசரம் மற்றும் பகுந்தரம் மற்றும் பல பிரதேசங்களில் உள்ள பொருளாதார நிலையங்களில் முட்டை விலை 55 ரூபாவாக குறைந்துள்ளது. இந்த வார அமைச்சரவை கூட்டத்தின் போது வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ முட்டையின் விலையை தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் அவற்றை இறக்குமதி செய்வதற்கான யோசனையொன்றை சமர்ப்பித்துள்ளார். இதன்படி தேவை ஏற்பட்டால் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதேவேளை வர்த்தக அமைச்சர் தொழிலை அளிக்க முயற்சிப்பதாக முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருட்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒக்டேன் 92 மற்றும் ஒக்டேன் 95 வகை பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் வரி 27 ரூபாவிலிருந்து 52 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. சூப்பர் டீசல் லிட்டரின் வரி 13 ரூபாவிலிருந்து 38 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் வரி அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் புதிய விலை அதிகரிப்பு தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இதேவேளை நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட டீசல் விலை குறைப்புடன் ஒரு லிட்டர் டீசலின் புதிய விலை 405 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 365 ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு 355 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கையின் கேகாலை மாவட்டத்தில் COVID-19 தொற்றுக்குள்ளான மூவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள் கேகாலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் வைத்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் கோவிட் தொற்றுக்குள்ளான மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் கோவிட் தொற்றுக்குள்ளான 5 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் உலகின் சில நாடுகளில் மீண்டும் கோவிட் தொற்று பரவல் தலை தூக்க ஆரம்பித்துள்ள நிலையில் இலங்கையில் இது தொடர்பில் கடுமையான அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது இரு பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்துவிட்டு தானும் அதனை அருந்திய நிலையில் வந்துபிட்டியல வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தாயும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாயினால் விஷமூடப்பட்ட 5 வயது சிறுவன் கொழும்பு ஜிமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இவர்கள் கம்பகா மாவட்டத்தின் லோலுவாகுட தலஹேவன பிரதேசத்தில் வசித்து வந்தவர்களாவர். அண்மையில் குறித்த தாய் தமது 2 பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்ததுடன் தானும் விஷம் அருந்தியுள்ளார். மேலும் இந்த நிலையில் விஷம் அருந்தி 8 வயதான மற்றொரு சிறுவன் கொழும்பு ஜிமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 11 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டியமை நிரூபிக்கப்பட்டதால் திருமணமான நபர் ஒருவருக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி விராஜ் ரணதுங்க 45 வருடகால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பெற்றவர் நெஷியாகம காவல்துறை பிரிவில் வசிக்கும் குடும்பஸ்தராவர். கடந்த 2017 ஆண்டு 1ஆம் மாதம் 8ஆம் தேதி முதல் இடம்பெற்ற இவ்வழக்கு விசாரணைகளின் போது குற்றவாளியின் மீது சுமத்தப்பட்டிருந்த 3 குற்றச்சாட்டுகளும் எந்த ஒரு சந்தேகமும் ஒன்று நிரூபிக்கப்பட்டது. இவ்வாறு நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒவ்வொன்றிற்கும் தலா 15 வருடங்கள் வீதம் மொத்தமாக 45 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கு மேலதிகமாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் நஷ்டஈடு தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 3 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் தண்டம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் இத்தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பை அறிவித்து உத்தரவு பிறப்பித்தார். மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய முட்டையின் விலை. இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். இலங்கையில் மீண்டும் கோவிட் அலை. அவதான வலயத்திற்குள் செல்லும் முழு நாடும். இரு பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தாயும் பலி.